ஆபிரகாம் கிட்ட என்ன பேசினாரோ அதே தான் யாக்கோபு கிட்ட பேசுறாரு. யாக்கோபு கிட்ட என்ன பேசினாரோ அதே தான் யோசேப்பு கிட்ட பேசுறாரு. இன்னைக்கும் அதே தான் உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கிறார். உன் கண்களை ஏறெடுத்து பார். போல வியாதி உள்ளவர்கள் சுகமாய் இருப்பது போல படுத்து கிடக்கான். இயேசு போய் பேசுறாரு, என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவர், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. முதல்ல குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்கிறேன். அப்போ அவன் இருக்கிற நிலைமைய பேசல, அவன் என்னவா இருக்க போறாங்கிறத ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கு பேர் தான் விஷன். இப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும் வைங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீர்கள், வாடகை கட்ட முடியவில்லையோ, வீட்டுக்காரர் போட்டு அடியேன்னு அடிக்கிறார்கள், சகோதரி ஆளாதே அப்படின்னா நீங்க, உங்களுக்கு ஒரு கர்ச்சிப்பு தேவை, எனக்கு ஒரு நாலஞ்சு கர்ச்சிப்பு தேவை. அப்படியே தொடச்சிக்கிட்டு ஓஹோ என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. நான் அதை அது எனக்கு தெரியும். ஆனால் அதே பேசுனேன்னா எப்படி மாறும்? அது மாறாது. இன்னொரு காட்சியை உங்க முன்னாடி வைக்கிறேன், இன்னொரு தரிசனத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஒரு தரிசனத்தை பார்க்க ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க இப்படி இருக்க போறாங்க, எதிர்காலம் இப்படி இருக்க போகுதுங்கிறத வார்த்தையின் வழியாக நீங்க பார்ப்பீங்கன்னா. நான் சொல்ல வார்த்தைன்னா சும்மா வார்த்தை இல்லை, த வேர்ட் மேக்ஸ் த பிக்சர். வார்த்தை சொன்ன உடனே வார்த்தையில் என்ன வருது? ஒரு படம். எல்லாம் சொல்லுங்க, படம் காட்சி வருது பாருங்களேன். இப்போ வந்து யாக்கோபுக்கு பிஸ்னஸில் வந்து பெரிய லாஸு. லாஸுக்கு காரணமே மாமனார். கடவுள் எப்படி அவனை ஆசீர்வச்சார் நமக்கு தெரியும். வெறுங்கையாய் போனான், ரெண்டு பரிவாரத்தோடு வந்தான், அது தெரியுது. அது தெரியும், தெரியுமில அது உங்களுக்கு. ஆனால் எப்படி ஆச்சு? அது எப்படி இது நடந்தது? அந்த மாற்றம் அவனுக்குள் எப்படி சம்பவித்தது? வெறுங்கையாக போனான், ரெண்டு பரிவாரத்தோடு வந்தான், வேதம் வாசிக்க முடிந்தது அப்படின்னு போயிட்டோம் நம்ம. அதில் நமக்கு தெரியும், பாட்டெலாம் பாடுறோம். ஆனால் எப்படி நடந்தது? ப்ராக்டிக்கலாக எப்படி நடந்தது? கத்தர் எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார் அப்படின்னா, நீ யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆதியாகமம் 31:9. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாருங்கள் எவ்விதமாய். 10வது வசனம், ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் வந்துருச்சு பாருங்கள். நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமுள்ள நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களாக இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார். தி சேம் ஃப்ரேஸ், இட்ஸ் எ பிப்ளிக்கல். இது பாருங்க, இது ஒரு வேதாகம முறை. பைபிள் வச்சுக்கிட்டும் ஒருத்தர் தரித்திரமாக இருக்க முடியுங்கிறது என்னால் நம்பவே முடியல. பைபிள் வச்சுக்கிட்டும் சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் இருக்கிறேன்னு சொல்கிறது என்னால் நம்பவே முடியல. இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும், இந்த வார்த்தை உங்களை வெற்றியை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனுடைய ஞான பெட்டகமாக இருக்கிறது. ஆமென்.